கொரோனா தொற்று அறிகுறி உள்ளவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டாம். வைத்தியர் சுதத் சமரவீர. கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் கொரோனா தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ளக்கூடாது என தொற்று நோயியல் பிரிவின் பிரதானி வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று அறிகுறிகள் உள்ளவர்கள் மற்றும் தொற்று இருக்கலாமென சந்தேகிப்பவர்களும் கொரோனா தொற்று உறுதியானவர்களும் இவ்வாறு கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்வதால் இந்த பயணமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போதே வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் உடம்பில் ஏற்கனவே கொரோனா வைரஸ் உள்ளமையால் தடுப்பூசி மூலமாக நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்களுக்கும் கொரோனா தொற்றிருக்கலாம் என சந்தேகிப்பவர்களுக்கும் தடுப்பூசி போடுவதை தாமதப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் அறிகுறியேற்றவர்கள் மற்றும் குறைந்த அறிகுறிகள் காண்பிப்பவர்கள் வைத்தியசாலை மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 10 நாள் வரை தனிமைப்படுத்தப்படுவார்கள் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். 10 முதல் 14 நாட்களுக்குள் வைரஸின் தாக்கம் குறைவடைவதுடன் நோயாளிகளிடமிருந்து ஏனையவர்களுக்கு தொற்று பரவல் அடைவது முற்றாக நீங்கிவிடும். எனவே 10 நாட்களின் பின்னர் கொரோனா தொற்றாளர்கள் அவர்களின் வீடுகளுக்கு அனுப்பப்படுவதுடன் வீட்டில் மேலும் 4 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அதன் பின்பு தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என தொற்று நோயியல் பிரிவின் பிரதான வைத்தியர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.